viewers, welcome to our show Raj Box Office. Yes, Raj Box Office வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் சினிமா பத்தியான A to Z up to news எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா. எந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் அள்ளி இருக்கு, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு எல்லா விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த வாரமும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 4 படங்கள் இடம்பெற்றிருக்கு. போன வாரம் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுல, அந்த 4 படங்களும் தமிழ் படங்கள். எஸ், அதுல முதல் படம் என்ன படம்னு பாத்தீங்கன்னா தனுஷ ராசி நேர்களே, நம்மளுடைய அரிஷ் கல்யாண் நடிச்ச ஒரு அமேசிங்கான ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன் அள்ளிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில மட்டும் ஜஸ்ட் 33 lakhs தான் கலெக்ஷன்ஸ் அள்ளியிருக்கு. எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா 138 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆயிருக்கு. 138 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகி 33 lakhs தான் கலெக்ஷன் அள்ளியிருக்கும் போது இது ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாணோட படத்துக்கு ஒரு ஆவரேஜான ஓப்பனிங் தான் இருக்கும். பட் கண்டென்ட் நல்லா இருந்தால் மக்கள் போய் பார்த்து விரும்பி வந்து பார்த்த படத்தை ஹிட் ஆக்கிடுவாங்க. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லாதனால படம் அந்த அளவுக்கு ஓடல, ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான் அள்ளியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல அடுத்ததை நம்ம பார்க்க போற படம் கதிர் நடிச்ச ஜடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பேஸ் பண்ண ஒரு படம். இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அள்ளி இருக்கு சென்னையில் மட்டும்னு பார்த்தீங்கன்னா 17 lakhs கலெக்ஷன் அள்ளி இருக்கு. ஓகே, 17 lakhs கலெக்ஷன் அள்ளி இருக்கு. எத்தனை ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 99 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி 17 lakhs கலெக்ஷன் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா பிலோ ஆவரேஜில் தான் வருது இந்த படம். ஓகே, ஸோ அதாவது மக்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணல நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இதுக்கு வந்து தியேட்டரில் இடம் கிடைக்குமா அப்படின்றதே டவுட்டாக தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிற படம் இருட்டு. எஸ், ஒரு ஹாரர் ஃபிலிம் இந்த ஃபிலிம். இந்த படத்தில் வந்து யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் நடிச்சிருக்காரு. ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு வந்தாலே மக்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி போய் பார்ப்பாங்க இல்லையா. எந்த கண்டென்ட் நல்லாயிருக்கோ இல்லையோ, படம் நல்லாயிருக்கோ இல்லையோ, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போய் பார்ப்பாங்க. அது வந்து இந்த படத்துக்கு பெரிய ஆடாக அமைஞ்சிருக்கு. எஸ், இந்த படம் வந்து சென்னையில் மட்டும் 46 lakhs அள்ளி குமிச்சிருக்கு. எத்தனை ஸ்க்ரீன்ஸில் இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 117 ஸ்க்ரீன்ஸில் இடம் பெற்றிருக்கு. ஸோ 117 ஸ்க்ரீன்ஸ் 46 lakhs அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான் இந்த படம் அள்ளியிருக்கு. பட் இருந்தாலும் சுந்தர்சி அப்படின்ற ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கனால, ஹாரர் ஃபிலிம் இருக்கனால மக்கள்லாம் இப்போ எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு வராங்க. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் 2nd World War கடைசி குண்டு. எஸ், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 46 lakhs கலெக்ஷன் அள்ளியிருக்கு. எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 153 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ கம்மியான கலெக்ஷன் அள்ளிருக்கும் போது ஒரு அபோ ஆவரேஜ் கேட்டகரியில் வருது. எஸ், ஆனால் இருந்தால் கூட மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் தான் இருக்குது இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இடம்பெறுமா இல்லையா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அடுத்த வாரம் அவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வாரம் நியூ என்ட்ரி. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க. சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும், அந்தளவுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 11 movies ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த படங்கள்லாம் வந்து முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி அப்பா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவர் வந்து கேப் மாரி அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A certificate வாங்கின படம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடாது, ஒன்லி அடல்ட்ஸ் தான் போய் பார்த்து என்ஜாய் பண்ணும். கேப் மாரின்ற பேரை வச்சுக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். நானும் எங்கள் வீட்டில் கேட்டேங்க, நான் போய் அந்த படத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவில் உதப்பேன், அதெல்லாம் படத்துக்கெலாம் போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அடல்ட்ஸ் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஓகேவா. இந்த வாரம் நியூ என்ட்ரியில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் திருப்பதி சாமி குடும்பம். எஸ், இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சண்முகம் அவர்கள் தான் அந்த படத்தோட டேரக்டர். அடுத்த நம்ம பார்க்க போகிற படம் நம்மளுடைய பரத்தோட நடிப்பில் காளிதாஸ் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செந்தில் அவர்கள் தான் அந்த படத்தோட டேரக்டர். டேரக்டர் சுசேந்திரன் அவர்களுடைய டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்டான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து மாற்றம் ஏற்பட்டுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்க்க போகிற படம் கருத்துக்களை பதிவு செய். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் பரமஹம்சா, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இது என்ன மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதாவது சோஷியல் மீடியாவில் நடக்கிற பிரச்சனைகள், சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமாக எடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நல்ல படமாக அமைதா, வெற்றிகரமான படமாக அமைதா, இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த நம்ம பார்க்க போகிற படம் மங்குனி பாண்டியர்கள். இவர் வந்து யார் டைரெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெபா அவர்கள் தான் அந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு அமேசிங்கான படமா அமைதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போற படம் மெரினா புரட்சி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் ராஜ் அவர்கள். மெரினா புரட்சி அப்படின்ற நான் கேள்விப்படும் போது என்னவா இருக்கும், மெரினா பத்தியான ஒரு படமா இருக்குமா அப்படின்னு தெரியல, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற படம் சென்னை டு பேங்காக் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ் அண்ட் யோகி பகு இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டான படம் அப்படின்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படங்களோட இணைந்து மாமாங்கம் அப்படின்ற ஒரு படமும் ஒரு டப் பண்ண ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமும் வந்து ரமேஷன் ஒரு படமா அமைஞ்சிருக்கா இல்லையா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இடப்படமா இல்லையா, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ படங்கள், அதாவது அந்த மூச்சு மட்டும் இவ்வளோ படங்கள் சொன்னேன் இல்லையா, அதோட சேர்த்து ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா. எஸ், ஜுமான்ஜி த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை கொண்ட படம். ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு பாட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக ஒன்ன ஒரு பாட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த பாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த வரவேற்புலாம் ஃபில்ஃபில் பண்ணுதா இல்லையா, அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் இடப்படுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அடுத்த நம்ம பார்க்க போற செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ஓகே, ரெடி ஃபார் த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அதாவது டிசம்பர் 20 என்னென்ன படங்களாக ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் தம்பி அப்படின்ற ஒரு படம். சித்து ஜோசப்போடைய டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி, ஜோதிகா, சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம். இந்த படம் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுமா இல்லையா, ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை கொண்டு வருமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் ரெடி ஃபார் த ரேஸில் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் மித்ரனோட டைரக்ஷனில் சிவகார்த்திகை நடிப்பில் ஹீரோ அப்படின்ற ஒரு படம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குங்க. மக்களும் வெயிட்டிங்கில் இருக்காங்க அந்த படம் வந்து சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, நல்ல படமாக அமைதா இல்லையா அப்படின்றதா வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் 1000 ஜென்மங்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ஒரு வெயிட்டிங்கில் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் பிரபுதேவோட டைரக்ஷனில் தபாங் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி சல்மான் கான் நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதை வந்து தமிழையும் டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வாரம் டிசம்பர் 20 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸிங்கில் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவும் நிறைய பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ண வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த படங்களோட போட்டி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது அப்படின்ற ஒரு படமும் ரெடியாக இருக்குது. அந்த படம் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் மோஸ்ட் அவைட்டட். மோஸ்ட் அவைட்டட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் அவைட்டடாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ், நம்ம தலைவர் நடிப்பில் தர்பார் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அந்த படத்துக்கு தான் எல்லாம் மோஸ்ட் அவைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆகும் தான் தெரில. ரிலீஸ் ஆனவுடனே நம்மளாம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணி அந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணுவோம். மோஸ்ட் அவைட்டட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டி அவரோட டைரெக்ஷனில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு தான் மோஸ்ட் அவைடடாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பை பெறுமா இல்லையா அப்படின்றதா வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். மோஸ்ட் அவைட்டட் லிஸ்ட்டில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் மிர்ச்சி சிவா நடிப்பில் சுமோ அப்படின்ற படம். மிர்ச்சி சிவானாலே ரொம்ப ஹியூமரஸான படங்கள் தான் நடிப்பார், செம்ம காமெடியாக இருக்கும் படம்லாம். பட் இந்த வாட்டி டிஃப்ரெண்டான ஜானர் ட்ரை பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். நம்மளோட ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி பிட்ஸ். ஓகே, நம்மளோட சினிமா செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹீரோ டைட்டில் ட்ராக் சக மனிதனை மதிக்கும் எந்த மனிதனும் ஹீரோ. அதில் நல்ல நிறைய லிரிக்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து மித்ரன் எனக்கு கொடுத்துட்டே இருந்தது. ஏன்னா படத்தோட கண்டென்ட்டே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட். ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டை இவ்வளோ கமர்ஷியலாக வந்து சொல்லணுன்னா அது மித்ரன் சாரால் தான் முடியும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக ஹீரோ படத்தை அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தன்னுடைய ஒரு கருவறையில் சுமந்து இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் வெள்ளித்திரை கொண்டு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் இன்றைக்கியுடைய விழா நாயகன் யுவன் சார். அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு படத்துலையும் அப்படி ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு. ஆறாருக்குமே பிறந்தவராக இருக்கும் போல.
ஆறாறு ஏற்றுறதுன்னா அப்படித்தான் ஏற்றுறாரு. அது அவர் பார்க்கும்போதே அப்பா அப்படின்னு அடுத்த அந்த ஒன்லி சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு மேஜிக் இந்த படத்துலையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு யுவன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் எப்பொழுதும் ஒரு எஸ்கே ஃபேன் ஆக்சுவலி. அண்ட் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச எஸ்கே தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் ஒரு புதிய இது வரைக்கும் பார்க்காத ஒரு ட்விஸ்டோடு சேர்த்து பார்ப்பீங்க. எஸ்கே, நான் உங்ககிட்டேருந்து வேலை செஞ்சது கம்மி, சிரித்ததும் கற்றுக்கிட்டதும் தான் அதிகம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நான் ஒரு படம் மைண்டில் வச்சுருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணலாம் எஸ்கே வச்சு அப்படின்னு. அவர் ஒரு மைண்டில் ஒரு படம் வச்சுருந்தாப்புல, நம்ம இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. அது என்னென்னா, நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் மைண்டில் வச்சுருந்த படம் ஒரே படம். அது அப்படிப்பட்ட ஒரு சிங்கில் வந்திருக்கு. இந்த படத்தோட ஆர்ஆர் முடிகிற ஸ்டேஜில் யுவன் சார் கூப்பிட்டு, ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு படத்தில் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது இந்த படம் தான் அப்படின்னு சொன்னாப்புல, ஒரு யுவன் ஃபேனாக அது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் I could say that we have one lengthiest piece appdin solla, about 18 minutes the score starts and goes up correct ad mudiyumbodhu 18th minute irukum on the score. So I think this will be the longest score for I think, I don't know India la pannirukangala ennendradhu enak theriyala, but adukku enak vandu chance kodutha vandu mitranda. ஏன்னா ஃபஸ்ட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதே நான் ஒரு ஒரு ரீலாக போயிட்டுருக்கிறேன், சடனாக வந்து சார் நீங்கள் செவன்த் ரீல் பார்த்துருங்க ப்ளீஸ், செவன்த் ரீல் பார்த்துங்க அப்படின்னாரு. சரி என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தேன், அவ்வளோ வேலை ஃபுல்லு பெண்டு கலந்துச்சு. அது சொல்கிற மாதிரி எல்லோரும் டார்ச்சர் பண்ணிக்காது, என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ அதான் லாங்கஸ்ட் பீஸ். ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் வொர்க்ட். அதான் நான் சொன்னேன், மித்ரன்ட்ட ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது மித்ரன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கணுன்னு எனக்கு நிறைய ஆசை. இன்றைக்கி அதுக்குள்ளே நான் இருக்கேன்றதே எனக்கு பெரிய சந்தோஷமாகவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லா இது ஏற்படுத்தி கொடுத்தது வந்து இந்த டீம் மட்டும் கிடையாது, இப்படி ஒரு ஐடியா இங்கே பண்ணக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்த இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டம்ப்ட் எடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் பெரிய நன்றி. அவங்க ஆரம்பித்து வச்சது தான். மேபி நம்ம சங்கர் சாரெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டேஜில் சங்கர் சார் போட்ட விதை தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் வேறு வேறு மாதிரியான ஐடியாஸ்லாம் பண்ண முடியுது, அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஸோ அண்ட் திலீப் மாஸ்டர் இதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறையா ரொம்ப நிறைய பேர் அடிக்கிற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸாக பண்ணாமல் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த மூட்லேயே தான் இருக்கும் படம். திலீப் மாஸ்டர் நிறைய அவங்களோட எஃபர்ட் இருந்தது. வெற்றி பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய அஞ்சாவது படம் பூஜை. இந்த படத்தை ஜிஎன் சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, குருன்ற ஒரு டைரக்டர். இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் பையன் வந்து ஆந்திரா ஃபாரஸ்ட்டில் போய் மாட்டி எப்படி வெளியே வரான் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸ்டோரி ரொம்ப புதுசாக இருந்தது. இன்றைக்கி தான் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்கள் எல்லாரோட பிளெஸிங் சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. என் பேர் ராமலிங்கம், நான் தான் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன். இது இந்த படத்துக்கு டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இது, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் இது. குரு ராமானுஜம் தான் அந்த படத்தோட டைரக்டர். இந்த கதை சொன்னார், ரொம்ப சிறப்பான கதை இது. என் பேர் தியா மயூரிகா, நான் கேரளாந்து வரேன். இது என்னோடய செகண்ட் தமிழ் படம். குரு ராமானுஜம் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் வந்து வினீதா, அவள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அவங்களோட என்கவுண்டர்ஸை பற்றி தான் இந்த கேரக்டர். நேம் சுதேஷ், ஸ்டண்ட் டைரக்டர். இந்த படத்தில் ஜெயன் சினிமாஸ் ஃபஸ்ட் டைம் இந்த படம் பண்ணுறாங்க, குரு டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் வெற்றி நடிக்கிறாரு. இது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம். இந்த மாதிரி ஒரு
ஒரு 60% ஆக்ஷன் படம், நல்லா கண்டென்ட் எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு ஒரு நல்ல படம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் பேசப்படும் அண்ட் வீல் டூ அவர் பெஸ்ட். இது ஒரு ஒரு போர்ஷனே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் வரும். என் பேர் முருகேஷ் பாபு. இந்த படத்துக்கான வசனங்களை நான் எழுதியிருக்கிறேன். வடசென்னையில் வாழக்கூடிய ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான சம்பவங்களின் தொகுப்பாக இந்த படத்தோட கதையை இயக்குனர் குரு அமைச்சிருக்கிறாரு. அதற்கான வசனங்களை நான் எழுதியிருக்கிறேன். இந்த படம் மிக இயல்பான ஒரு படமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பேர் விஸ்வந்த். ஆஃப்டர் அட்டக்கத்தி தடையறத்தாக்க தோனி வத்திக்குச்சி ஸ்கெச் சண்டைக்கோழி டூக்கு அப்புறம் கபாலிக்கு அப்புறம் இது பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்டில். இது ஒரு லைவ் கான்செப்ட், வட சென்னை கான்செப்ட். டைரக்டர் மிஸ்டர் குரு ராமானுஜம். ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே சொன்னாங்க, விஸ்வா உன்னை மைண்டில் வச்சு தான் விஸ்வா பண்ணியிருக்கேன், இது ரொம்ப லைவான கான்செப்ட்டு, எனக்கு உங்கள் கண் ஐ ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கதைக்கு அந்த அது ரொம்ப மெயின் கண்டென்ட்டாக இருக்குது. இந்த பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னாங்க. அந்த ஸ்கிரிப்ட் கேட்டால் ரொம்ப ஹாப்பி. ஆஃப்டர் தென் இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்றைக்கி பூஜை, ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. நான் முதல் முதல்ல சுபாஷ் சாரை பார்த்தம்போது அவர் எப்படி இப்படி வந்தார்னு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கியூரியாசிட்டி. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார், எப்படி உங்களோட ஸ்டார்ட் அப்படின்னு. அந்த கதை சொல்கிறதுக்கு இப்போ ஆசை, ஆனால் ஒரு நாளைக்கு அது சினிமாவாக பண்ணலாம்னு இன்னொரு ஆசை இருக்கிறதுனால இப்போ சொல்லலை. அது ஒரு எங்கேந்த ஒரு ஆரம்பித்து எங்கே போய் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு நோ மேன் கேன் அச்சீவ் இஸ் அன்பிலீவபிள். கேட்கும்போது எனக்கு ரியலி அன் வெரி இன்ஸ்பைரிங். அவரோட அனுபவங்கள்லாம் சொல்லும்போது நான் மிகைப்படுத்தலை. அவரோட ஒரு ஒரு பெரிய பயோபிக் பண்ணுற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி வந்து ஒரு ஒரு உழைப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு ஒரு கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் கால்நடையாக நடந்து போய் பல ஆறுகளை கடந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் சொன்னார், எனக்கே அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஒரு 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 ரிவர் போயிட்டுருக்கு, இந்த ரிவர்லேருந்து நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும், அது அந்த இரவுக்குள்ளே கிராஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்ம போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அது வரைக்கும் அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்த அந்த பையை கூட அந்த இந்த கரையில் விட்டுட்டு தனி மனுஷனை அந்த இறங்கி திருப்பி அந்த கரையிலேருந்து எந்திரிச்சு போய் ஒரு அப்படி போன ஒரு மனிதர், தனி மனிதர் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னும் போது நமக்கு எல்லாத்துக்குமே அது உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். மிக்க நன்றி. நீங்கள் இப்படி ஒரு இது எடுத்ததுக்கு எனக்கு வந்து சொல்லவே முடியாமல் இருக்குது. என்னென்னு சொச்சுன்னா இது அன்எக்ஸ்பெக்டட். ஸோ சம்திங் சர்ப்ரைஸ் ஃபார் மீ டுடே. So one thing is, I want you to understand that I'm Tamilan, 100%. I'm part of you. I'm not separated from anyone else. Thank you so much. எடுத்தோட்டாக்கள் டேரக்டர் ரின்பார் தொடர்புடைய பங்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா நான் இந்த படத்தை முதல்ல அவருக்கு நான் போட்டு காட்டும்போது அவர் சொன்னார், தொடர் நீங்கள் பயப்படாதீங்க, நான் கூட பயம் ஏதோ ரொம்ப ராவா எடுத்துருப்பீங்களோன்னு பயந்துட்டேன். நீங்கள் ரொம்ப ஜனரஞ்சகமாக இந்த படம் இருக்குது, எல்லா மக்களுக்கும் குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே போய் சேரும் இந்த படம் அப்படின்னு சொன்னார். நைட்டை வெயிட்டில் கூட தொழில் தெரிஞ்ச நமக்கு, சினிமா தெரிஞ்ச நமக்கு வந்து லைட்டு எங்கேருந்து போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அது மூணு சோர்ஸ்னு ஒரு லைட் போடுவாங்க, அப்புறமா லைட்டு போட்டுருக்கிறது நமக்கு லைட் சோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்ச முடியும். ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இரவு காட்சியாக வந்து எங்கே லைட் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இருட்டாகவே எடுத்துருக்கிறாரு. அதை வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கு சோர் சார் உங்களுக்கு. டைரக்டருக்கு பெரிய நன்றி. டிஎல்எம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. சக நடிகர்கள் என் கூட நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி. சொல்ல வேண்டியது நிறைய ஏராளமாக இருக்குது.
ஆனால் சொல்கிறதே இல்லை சினிமாவில், சினிமாவை பயன்படுத்துறதும் இல்லை. அந்த முயற்சி வந்து இதில் அதியன் வந்து அவர் எடுத்திருக்காரு, அதை ரஞ்சித் வந்து அதை ஆதரித்து இது பண்ணியிருக்காரு. அது மக்கள்கிட்டே ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இயக்குநர்கள் வந்து அந்த ரீச் பண்ணலைன்னா ரஞ்சித் அவரோட வேலையை தொடர்ச்சியாக செய்யறதுக்கு இடைஞ்சல் வரும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட மூஞ்சி பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்குது எனக்கு. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஒரு ஷோக்கு வந்து ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் நடித்ததை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வந்திருக்கு. ட்ரூலி ஹாப்பி இன்னைக்கு நான். அண்ட் இந்த சிட்டு கேரக்டர் வந்து அத்தியந்தளர் என் மனசில் எப்போவுமே நிற்கும். அத்தியந்தளரோட சக்ஸஸ் ஸ்டோரியவே வந்து ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் சாரோட இந்த ஜேர்னி வந்து பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. எனக்கு இன்னும் நிறைய நிறைய படம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒலி வடிவமாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இதை வந்து நம்ம சரியாக சொல்லணுமே அப்படின்ற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற படங்கள்கிட்ட வந்துட்டு நம்ம ஃபில்ம் மேக்கர்கிட்ட தான் நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி அதியன் தோழர் அவருடைய ஜேர்னி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோடய க்ரியேஷனுக்கு. ஸோ அவர் உலகத்துக்குள்ளே நான் போய் பார்க்குறதும், அவர் என்ன க்ரியேட் பண்ணியிருக்காரு, அதோடய சத்தங்களை கேட்குறதும், அதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எனக்குள்ளே இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படம் மட்டும் இல்லை, பரீரும் பெருமாளாக இருக்கட்டும், ரஞ்சித்தோட படமாக இருக்கட்டும், எல்லா படமும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை கொடுக்குது. அதியன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதியன்னா அறிவு, பயங்கர நாலேஜ். அதை வந்து அவரோட இன்னசென்ஸ்க்குள்ளே காப்பாற்றிக்கணும் இந்த வியாபாரத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும். ஆனால் இங்கே வியாபாரத்தோடு இருந்தால் தான் நின்று அடுத்த பிரஸ்மீட்லேயும் பேச முடியும் யாராக இருந்தாலும். அந்த ஸ்ட்ரென்த்தையும் நடக்கட்டும். கேமராமேன் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் தான் அவர். யோயோ டியூட் அப்படின்னு ஸ்பாட்டில் வரும்போது ஃபுல்லாக அந்த அப்படி எடுத்து பார்க்குறதே கூலாக இருக்கும். பசங்க இன்டென்ஷன் வந்து வெறும் ஒர்க் மட்டும்தான், ஒர்க்கை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இருக்காது. இந்த ஒர்க்கை எப்படி சூப்பராக பண்ண போகிறோம் இந்த சீனை. ஸோ உள்ளே வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, உங்களுக்கு அழகாக பண்ணி லவ் பண்ணுவார். என்ன மட்டும் இப்போ லிங்கேஷ் சொன்ன மாதிரி படத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் அந்த ஃப்ரேம்குள்ளே லவ் பண்ணி எடுத்ததால் தான் இது நடந்தது. ஒர்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துலையும் நம்ம வேலை பார்க்கலாம், அது வந்து நமக்கு பாசிட்டிவாக சூப்பராக மாறும். நிச்சயமாக நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து வச்சு படம் பண்ணணும்லாம் நான் கனவு யோசிச்சது கூட கிடையாது. என்னுடைய ஆசையும் அது கிடையாது அந்த டைமில். ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை நம்ம தவிர விட்டுறக்கூடாதுன்ற பதட்டம் தான் எனக்கு இருந்தது. எப்படியாவது வந்து இந்த வாய்ப்பில் நான் பேசுகிற அரசியலை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்ற ஒரு பதட்டம் தான் எனக்கு இருந்தது. நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கபாலி எடுக்கிறப்போ ஒரு டைலாக் ரஜினி சார் பேசுவார், அம்பேத்கர் வந்து கோட்டப்பட்டதுக்கும் காந்தி வந்து ட்ரெஸ்ஸு அந்த அரசியல் பற்றி நான் பேசியிருப்பேன், காந்தி வந்து ட்ரெஸ்ஸை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டப்பட்டதுக்கும் மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சினிமா வந்ததுக்கான என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிவிட்டதை வந்து நொடியை நான் வந்து உணர்ந்தேன். நான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு இந்த டைலாக்கை பேசுகிறப்போ நான் அது நான் அடைஞ்ச அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, பயங்கரமாக இருந்தது. ஒரு மாஸ் மீடியம் பெரிய தியேட்டரில் ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து பார்க்குற இடத்துல இந்த டைலாக் வந்து டிஸ்கஷனாக மாறப்போகுது, இந்த டைலாக்கை பார்க்க போகிறாங்க, பேச போகிறாங்க, டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அது வந்து ஒரு பல பேருடைய எண்ணத்துடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் இருந்தது வந்து என்னால் அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. நம்மளோட ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வாரம் என்னென்ன படங்களாக ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த வாரம் என்னென்ன படங்களாக ரிலீஸ் ஆக போகுது, அதோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட சொன்னேன். அடுத்த வாரமும் இதே மாதிரி நிறைய அப்டேட்டட் நியூஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த ரோசி சிங், டாடா, பாபாய், டேக் கேர்.